வணக்கம். ஓம் நம சிவாய, ஓம் நம நாராயணா. ஒரு ஆலயம் என்று எடுத்துக்கொண்டாலே பார்த்தீங்கன்னா, அந்த ஆலயத்தில் வந்து சுவாமி சிலை மற்றும் வாகனங்கள், கொடி மரங்கள், இந்த மாதிரி பல்வேறு அம்சம் கொண்டது தாங்க ஒரு ஆலயம். இப்போ நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சாமி வந்து இப்போ கோவிலை விட்டு வெளியே வர்றாருனா, அவர் எந்த கடவுளானா இருக்கட்டும், விநாயகர், முருகர், ஐயப்பர், ஆஞ்சநேயர், சிவபெருமான், விஷ்ணு, அம்மன், அம்பாள், யாருனா இருக்கட்டும்ங்க, ஒரு சாமி வந்து ஒரு கோவிலை விட்டு வெளியே வராங்கன்னா அதுக்கு முக்கியமாக அங்கே தேவைப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொடை. ஒரு கொடை இல்லாமல் சாமி எந்த ஒரு கோவிலையும் விட்டும் சன்னதி விட்டு வெளியே வர மாட்டாருங்க. அப்படி முக்கியமான, அவ்வளோ முக்கியமான அந்த கொடையை வந்து எவ்வாறு செய்கிறாங்க, அதை பார்க்கறதுக்கு தாங்க நம்ம வந்திருக்கிறோம். இது எந்த இடத்துல இந்த இடம் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோவில் மாநகரமான காஞ்சிபுரத்தில் தான் ஏகாம்பரநாதர் கோவில் அருகே உள்ள சங்கர மடத்தின் எதிர்க்க உள்ள கங்கணா மண்டபத்தில் தாங்க இந்த கொடை செய்கிற இடங்க. இவர் பார்த்தீங்கன்னா, இவர் பேர் வந்து ராமச்சந்திரங்க. இவர் வந்து இதோட இவர் 5வது தலைமுறையாக கொடை செய்கிறாருங்க. கிட்டத்தட்ட 160 வருடங்களாக இவங்க குடும்பத்தாருங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கொடை வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலே எனக்கே ரொம்ப ஒரு மகிழ்ச்சி ஆயிடுச்சுங்க. இந்த கொடை வந்து இந்த நேரத்தில் நம்ம வந்து காணொலி எடுக்க வந்தது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ இவர் வந்து செஞ்சுங்கிற கொடை இருக்குது பார்த்தீங்களா, இந்த கொடை வந்து எங்கே போகுதுன்னா, திருப்பதியில் நடக்கிற கருட சேவைக்கு, வருடாந்திர பிரம்மோற்சவ கருட சேவைக்கு தான் இந்த கொடை வந்து திருப்பதி போகுதாங்க. அதை தான் அவர் செஞ்சுங்கிறாராங்க. இந்த காணொலி நான் எடுத்து ஒரு 10 நாளுக்கு மேலே ஆகுதுங்க. இப்போ தான் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ அவர்கிட்ட பேட்டி எடுக்கலாம், அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்கலாங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. காஞ்சிபுரம் கொடை ஃபேமஸுங்க. காஞ்சிபுரம் உலக ஃபேமஸு. காஞ்சிபுரம் கொடை திருப்பதி வரை ஸ்ரீரங்கம் நடை. அதுபோல் வந்து காஞ்சிபுரத்தில் வந்து காஞ்சி கொடை தான். இப்போ வந்து திருப்பதிக்கு அனுப்புகிறோம். இது மாதிரி கொடை வந்து 7 கொடை ஆச்சுங்களா. காஞ்சிபுரம் எடுத்தாலே கொடை தான். இதில் வந்து அஷ்டாவதாரம் போட்ட கொடை இருக்குது. இப்போ இது பண்ணிருக்கிறோம். இந்த வாரம் வந்து நம்ம இதுக்கு சுவாமிக்கு வந்து கருட சேவைக்கு கொடை அனுப்புகிறோம். நம்ம மெட்ராஸ்லேருந்து அனுப்புகிறேன். என்னுடைய பேர் வந்து ராமச்சந்திரன். எங்கள் அப்பா பேர் கிருஷ்ணமூர்த்தி. நான் வந்து 5வது தலைமுறையாக வேலை செய்கிறோம். இப்போ மொத்தம் வந்து 160 வருஷமாக நாங்கள் செஞ்சுக்கிறோம் வேலையை. இப்போ இது வந்து 7வது இயர் நம்ம கொடை வந்து கொடுக்கறது. அதே மாதிரி தான் காஞ்சிபுரத்தில் வந்து கொடை பண்ணுறது நான் ஒருத்தர் தான். இப்போ திருப்பதிக்கு வந்து 7வது வருஷம் கொடுக்குறேன். ஆமாம். அதே மாதிரி வேற எந்தெந்த கோயிலுக்கு கொடுக்குறீங்க? த்ரோட்டி மொத்த வேர்ல்டு ஃபுல்லாக தரேங்க. உலகம் ஃபுல்லாக எல்லாம் மொத்த ஊருக்கும் தரேன். குறைஞ்சபட்சம் ஒரு கொடையோட அளவு அதிகபட்சம் 6 அடியிலேருந்து 19 அடி வரலாம் பண்ணலாங்க. கொடை 19 அடி கொடை லாஸ்ட். ஒரு கொடை வந்து 12,000 ரூபாய் வந்து ஸ்டார்டிங் கொடை. அதிகபட்சம் வந்து 1,00,000 ரூபாய் வரலாம் போகும் ஒரு கொடை. கொடைக்கான கொம்பு வந்து என்ன மாதிரி மரத்தில் செய்றீங்க? இது அதுதான் முக்கியமான கேள்வி. இது வந்து கொடை வந்து கொடை எல்லாமே மெட்ராஸ்லேயும் பண்ணுறாங்க, நிறைய பேர் பண்ணுறாங்க. இருந்தாலும் நம்மளது வந்து கேரளாவுடைய வந்து ஃபுல்லாக பேம்பு. கேரளாவில் வந்து மூங்கில் வர வச்சு அதில் வேப்பெண்ணெய், மஞ்சள், வசம்பு இதெல்லாம் போட்டு பூர்வீகமாக பண்ணிடணும். இது வரலாம் வந்து மூங்கில் வந்து பூச்சி அரிக்காது, எந்த அரிக்காது. 100 வருஷம் கேரண்டி தரேன். 100 வருஷம் துணி எல்லாமே பட்டு தாங்க. காஞ்சிபுரத்தை பொறுத்தவரைக்கும் பட்டு துணி, பட்டு ஜாலர் எல்லாமே குவாலிட்டி தான். ஃபஸ்ட்டு குவாலிட்டி எல்லாமே. எதுவுமே வந்து பார்க்கிங்கே கிடையாது நம்மகிட்டலாம். பொருள்லாம் தரமாக இருக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் கேரண்டி கொடுப்பேன். மூங்கிலெலாம் பூச்சி அரிக்காது. ஃபஸ்ட்டு இது தான் நம்மளது தான். 100 வருஷத்துக்கு கேரண்டி தரும். கொடைலாம் கணக்கு சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு 10 கொடை வரும், வாரத்துக்கு 10 கொடை வரும். அது இதை பொறுத்து, இயர் பொறுத்து. இப்போ 3 மாதம் வேலை இருக்காது. புரட்டாசி முடிஞ்சு போச்சுன்னா இதோட வந்து மார்கழி மாதம் லாஸ்ட்டு ஸ்டார்டிங் வரும். அவ்வளோதான். ஆடி மாதம் ஒர்க் இருக்கு நிறைய. ஃபோன் நம்பர் 9842559076. அப்புறம் இன்னொரு நம்பர் வந்து 7904225499. ரொம்ப நீங்க அவர் பேசுறத கேட்டிருப்பீங்க. உண்மையிலேயே நம்ம திருப்பதிக்கு போனோம்னா இந்த கொடை அருகே கூட நம்மளால போய் நிற்க முடியாது. அவ்வளோ கட்டுப்பாடுகள், கூட்டம் இருக்குங்க. அந்த கொடையை வந்து என் கையால் தொட்டு நான் வணங்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு.
கட்டாயம் இந்த குடை வந்து சென்னையிலேருந்து திருப்பதிக்கு போகிறதுக்குள்ள இடையில திருத்தணி ஆண்டை போய் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறேங்க. மேலும் உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான கோவில் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம வசந்த் பழனி நியூஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நிறுவனங்களை பற்றிய காணொலிகளும் இந்த மாதிரி நம்ம சேனலில் வரணும், கோவில் பற்றி வரணும்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி.